ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் தான் உங்கள் ராஜீவ்குமார். இன்றைக்கான வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோன்னா, ஆண் புறா பெண் புறா இது எப்படி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற கிராஃபில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுத்தா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன இன்ட்ரோவோட வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆண் புறா எது பெண் புறா எதுங்கிறத ஒரு மூணு மெத்தடில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது என்னென்ன மெத்தடுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து இந்த மாதிரி புறா வந்து கொமாளிக்கும். கொமாளிக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே புறா வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆண் புறா தான் இந்த மாதிரி பண்ணும். ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது ஆண் புறா தான் அப்படிங்கிறத. பெண் புறாவும் இதேமாதிரி கொமாளிக்கும், ஆனால் வந்து இந்த மாதிரி நடனம் ஆடாது. அது வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு, அதாவது கூண்டுக்கிட்ட வேறு அதாவது புறா வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கொமாளிக்கும். ஸோ நம்ம வந்து ஆண் புறா கொமாளிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி கண்டுபிடிக்க முடிலன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குது. அது என்னென்ன மெத்தடுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறதே உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அதோடய அழகு அழகுனா வேற ஒன்றும் இல்லை, அதோடய மூக்கு தான். ஆண் புறாவுக்கு வந்து இந்த மாதிரி மூக்கு வந்து கொஞ்சம் உருண்டையாக சின்னதாக இருக்கும் சைஸ் வந்து. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இது ஆண் புறா அப்படிங்கிறது. அப்புறமா நம்ம வந்து பெண் புறாவுக்கு வந்து அழகு வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பெண் புறாவுக்கு வந்து மூக்கில் வந்து எஜ்ஜில் வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் சின்னதாக வந்து லைட்டாக எஜ்ஜில் மட்டும் வளைஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் இது பெண் புறா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, புறாவோட முள்ளை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து நம்ம புறாவோட பின் சைடு வந்து ரெண்டு முள் மாதிரி இருக்கும். அது வந்து ஆண் புறாவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்கள், அது வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் புறா. ஸோ நீங்கள் பின்னாடி கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஓவராக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் வந்து பெண் புறாக்கு எப்படி இருக்கும்னா, பெண் புறாக்கு வந்து ஒரு விரல் உள்ள போகிற அளவுக்கு கேப் இருக்கும். அதாவது நடு சென்டரில் ஒரு விரல் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கேப் இருக்கும் அதுக்கும், அந்த ரெண்டு முள்ளுக்கு இடையிலையுமே. ஸோ நீங்கள் இப்படி தான் அது வந்து பெண் புறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே அது பின்னாடி பார்க்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஓவராக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா புறா வந்து அப்புறம் முட்டை வைக்காது. ஏன்னா முள் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் முட்டை வைக்காது. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த தேர்ட் ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். உரிமையாக பின்னாடி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மூணு மெத்தடு யூஸ் பண்ணி ஆண் புறா எது பெண் புறா எது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்களும் ஏதாவது புறா வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எது ஆண் புறா எது பெண் புறா அப்படிங்கிறத. ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக சொன்ன அந்த மெத்தட் மட்டும், அது முள் வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓவராக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக முள் உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ முட்டை வைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.